हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मॉमीज लव किचन एल्ला नल्ला इरुक्कींगला सो इन्नैक्कु नम्म वीडियोल इंद व्लॉगும் சரி குக்கிங்கும் சரி எதுவும் பார்க்க போறது இல்ல அதுக்கு பதிலா வந்து சில விஷயங்கள் தான் பேச போறோம் சோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போட்டுருந்தேன் ஒரு விமென்ஸ் டேக்கு ஒரு सेलिब्रेशन பண்ணோம் அதுல பேசியிருந்தேன் சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு சில பேர் வந்து நீங்க இது மாதிரி இன்னுமே மோட்டிவேஷன் வீடியோஸ் போடலாமே அப்படினு சஜஷன் கொடுத்திருந்தீங்க சோ அத நான் பிக் பண்ணிட்டு இன்னைக்கு நான் வீடியோல வந்து நம்ம விமென்ஸ்க்கு और मोटिवेशनल टॉक अदा पेसपर वीडियो को पाकलो ना मोटिवेशनल टॉक वो एल पेणी सीरी वीटल सीरी सोण्वे नोया पाती स्ट्रेस इत पल विधत वो सोलह कुछ वो नम्बर मुड़ कंट्रोल पड़े नंब इनमें नम्बर लाइफ वो हेल्तर अदक इन हापियर आकल अ और चिना पीस आफ अड्वस वो अम्ब पाकल फर्स्ट पॉइंट पाती नोयेल पाती वेले सेटेपा इत वा एंगाबूद वेले सेटेना अब ओके वाले और वाटी से अदा और नाल वाटी से अदा अपिटेटिव वर्क सबदा वो नम्ब और वाटी से विटो सब पे वो वीटल वाले वरे ना मुड़कों अंत वाल रिपिटेटिव डी से अंकूँ वीडियो सुतमा लेटा अगे कलेजा पाक आक्चुअल पाती नो ओसीडीन सब पे वो परमकूसवा बट आक्चुअल इतर नोयुदा वीट को लेना अंतमी कंट्रोलडा वेमे तवर वे अट्मास्फियर अभी पड़म सो आक्चुअल वो कुछ फ्रीय विणु बेसिक हाइजीन वीटलो अदक वो अटे और कैंप मादी आक विटकूड़ा सो क्लिन पड़ीटेपा ना फा क्लिन पड़वा सो अडाप्टिड़वा इप्ली क्लिन पड़ेवे ना पाक से पाती इन वे क्लिन पड़ता रोम चिं वयसल स्टार्ट पड़ा बट इनमें अंद रोटीन वे वर मुड़े बट पाती रोम स्ट्रेस्टा ना फील पड़ी वो अ मूलिकांगे तुरे नैचालों वे वर मुड़े सो फर्स्ट पॉइंट पाती वीटल वेले अदा अच्छी मुड़कणुन कमी एनर्जी लेवल नेक्स्ट डे वो रेस्टो तोणों सो उंग उड़मुकेान वेले कुमो अब उड़े आरमचर अंदमि चूस पड़को सो वीटल वो इतना रोटीन अब उड़ मुड़ो मुड़ीयो अच्छीकूट नहीं कम नहीं पाटेटे एक्सटेंड पड़ी से अब अब वो कालपोक उ हेल्त को रोम बाक्सटेंड पड़ी वेले नेक्स्ट पॉइंट உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னா அந்த டைம் நீங்க தான் கிரியேட் பண்ணணும் சோ எல்லாமே பிரெஃபரன்சஸ் தான் நீங்க உங்க குழந்தைகளை பாத்துக்கிறது உங்க கணவன் பாத்துக்கிறதெல்லாம் எப்படி எவ்வளவு இம்பார்ட்டண்டா நினைச்சி அது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அதை விட இம்பார்ட்டன்ட் நீங்க உங்களை பாத்துக்கிறது செல்ஃப் லவ் சோ இன்னைக்கு பேசுற இந்த எல்லா பாயிண்ட்ஸ்மே செல்ஃப் லவ்க்குமே கண்டிப்பா அது அப்ளை ஆக தான் செய்யும் சோ உங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படினா நீங்க தான் அதுக்கு வந்து டைம் கொஞ்சம் ஒதுக்கணும் सो नहीं वेले सेटे उ नी रेस्टा यारूमाटा सो उ उड़े मानदुन उेस्ट वेणुदा सो डाक्टर्से पाती वयसुक मेल पेण्ल रोम वो टू हवर्स थ्री हवर्स नींटे वेले मान वे तवकन अब हाफ एन अवर नहीं किचन नीले पाक उल कुछ लेटा वलिक्र मारि अब और अंजु निम्सम कंपा नहीं रेस्टे आगो अं अंजु निम्सम नहीं सेमिक्रीट एक्सटेंड पड़ी अब उगेन उड़पेल वह पाती वीक आग आरम इत वो थर्टी इयर्स नहीं स्टार्ट पड़ आरमचन सो उड़ा रेस्ट वो कैचा देवल अब तोचना कंपा उ बाडी की नहीं रेस्ट तरह सो रेस्ट नेर वह पाती पिछड़ विषय केकल केकल अदकड़ बुक्स नहीं वासिकल इलाक सूमा उकार पिटा अगर धारा पड़ला सो उड़ रेस्ट नहीं नेक्स्ट पॉइंट पाती रोम इंपार्टाना ओर पिछड़द Yearly once அது கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வெகேஷனுக்கு போயிட்டு வர பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. ஏனா வந்து இந்த மாதிரி நீங்க வெகேஷன் போறீங்க அப்படினா வெளிய போவீங்க. வெளிய போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு மாற்றம், உங்க மனசுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். சில புது விஷயங்கள்லாம் நீங்க கத்துப்பீங்க. எப்ப நம்மளோட மனசு வந்து புது விஷயங்களை பாக்குதோ, அது கத்துக்குதோ பாத்தீங்கனா நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் தாட்ஸ் வரும். இதனால வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ரிடூஸ் ஆகும்.
ஸோ பெண்களை வந்து வெக்கேஷனுக்கு கூப்பிட்டு போகிற ஆண்கள் கணவன்கள் தயவு செஞ்சு அவங்களுக்கு எந்த மாதிரியான லொக்கேஷன் பிடிச்சிருக்கு, இல்லை அவங்களுக்கு ஒருவேளை ஃபுல் ஃபேமிலியோடு போக பிடிக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களோட ஃபேமிலி மட்டுமே கூட போக விருப்பப்படலாம், சில இடங்கள் அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன ஏதுன்னு உட்காந்து கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வீட்டு பெண்கள்கிட்ட இருக்கிற டிஃப்ரென்ஸு நீங்களே உணர்வீங்க. அந்த 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னுமே நல்லா உங்க கூட இன்னுமே பாசமாக அன்பாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையினால் வந்து நிறைய பேர் செடேட்டிவ்ஸ்லாம் எடுப்பாங்க, தூக்க மருந்து எடுப்பாங்க, இல்லை வந்து ஆர்டிஃபிஷியலாக சில பேர் வந்து உடம்பு நல்லா இருக்கணுன்றதுக்காக சில சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு எடுக்கிறீங்க ஓகேன்னு சொல்லலாம், பட் மருந்துனா என்ன? ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற மருந்துனா வந்து ஒரு கெட்டது, அதாவது ஒரு நெகட்டிவை நம்ம வந்து இன்னும் நெகட்டிவாக ஆகாமல் இருக்கிறதுக்காக சாப்பிட்றது தான் மருந்து. எதுவுமே வந்து நார்மலாக இருக்கிறத பெட்டராக ஆக்கிறதுக்கு மருந்து இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஸோ தூக்கம் வரலன்றதுக்காக நீங்கள் வந்து தூக்கம் மாத்திரலாம் சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட் கொடுக்க போகுது. அது வந்து உங்களோட ஆர்கான்ஸு அப்புறம் வந்து பிரெயின் இதெல்லாம் வந்து நல்லாவே டேமேஜ் ஆகும். இதை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு வயசுக்கு மேலே வந்து உங்களோட பிரெயினே வந்து அதோடய ஃபங்க்ஷனை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக போகாமல் கொஞ்சம் வந்து நேச்சுரலாக போங்க. என்ன ரீசனுக்காக உங்களுக்கு தூக்கமின்மை இருக்குது அப்படின்றத கொஞ்சம் வந்து உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசித்து யோசித்து கவலைகளையும் ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க. நிறையா சிரிங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட பழகுங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களெல்லாம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே வந்து நிரந்தரம் கிடையாது, உங்களோட கவலைகள் கூட நிரந்தரம் கிடையாது, எல்லாமே காலம் மாற மாற உங்களோட நிலைமையும் மாறதான் போகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு தனிமை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுன்றது வந்து ஒரு ஒருத்தரோட விருப்பம் தான் அது. பட் வந்து ரெகுலராக எடுத்துக்கிற தனிமையை விட நீங்கள் எப்போயாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கோங்க. உங்கள் கூட யாரும் இருக்க வேண்டாம், அது ஒரு அதிகாலையாக கூட இருக்கலாம், ஒரு நேச்சரோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. ஜஸ்ட் உங்கள் வீட்டு பால்கனி அங்கே போய் உட்காந்துட்டு எதுவுமே வச்சுக்காதீங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க, பக்கத்தில் யாரையும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த நேச்சரை வந்து நீங்கள் ரசிங்க, அந்த காடோட கிரியேச்சர் அதெல்லாம் பார்த்து கிரியேஷனை பார்த்து நீங்கள் வந்து அப்படியே ஒன்று நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏரை நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்கள் பிரெயினுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் போச்சுன்னா நல்ல நல்ல தாட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி தான் அது. ஸோ இதை வந்து நான் வீக்லி ஒன்ஸ் நானே வந்து ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் நிறைய விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா உங்களோட எனர்ஜியை இன்னும் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் அது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் வந்து முடிஞ்சால் ஒரு வாக் தனியாக போங்க, முடிஞ்ச அளவுக்கு தனிமை, அந்த ஒரு அந்த கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் தனிமையில் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த தனிமையில் வந்து நீங்கள் உணர்கிற விஷயம் வந்து நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு நம்ம கண்ணாடி எப்போ பார்ப்போம், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிவிட்டு அழகாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறது தான் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்க்குறது. பட் நீங்கள் கண்ணாடியை ஒரு ஒரு வாட்டியும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு ஹாப்பியாக பார்க்கணும். ஒரு நம்ம இன்னும் அழகாக இருந்திருக்கலாமோ, நம்ம இன்னும் நம்ம ஹேர் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், நம்ம சிரிப்பு பல்வரிசை இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட சில விஷயங்களுக்கு பார்க்கணும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும்போது கண்ணாடியை பாருங்கள். ஏன்னா உங்களோட ஹாப்பினஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நீங்கள் இன்னும் க்ளோ ஆக ஆரம்பிப்பீங்க, உங்களோட பாசிட்டிவிட்டியை நீங்களே அப்சர்வ் பண்ணுற மாதிரி. ஸோ சந்தோஷமாக இருக்கும்போது பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோபமாக இருக்கும்போதும் பாருங்கள். கோபமாக இருக்கும்போது உங்களை நீங்கள் பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கோபங்களும் காலை போக போக உங்களுக்கு குறையிறதும் உங்களுக்கு தெரிய தான் செய்யும். நெக்ஸ்ட்டு சோகமாக இருக்கும்போது, ஸோ எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணி அழுது அதுக்கு ஒரு ஆறுதல் தேடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள்லாம் நம்ம வெளியவே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் யார்கிட்ட சொல்ல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு பெஸ்ட் பிளேஸு உங்களோட கண்ணாடி தான். ஸோ நீங்கள் உங்ககிட்ட சொல்லுங்கள், உங்களோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களை கண்டிப்பாக அது தனிமையில் விடவே விடாது, உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் வந்து பெஸ்ட் அட்வைஸ் இந்த வேர்ல்டுனே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக வந்து மிரரை பார்க்குற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, நீங்கள் இது வரைக்கும் இந்த வேலையை செஞ்சுருக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது, பட் உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரியான வாய்ப்புகள் வந்ததில்லை, இல்லை வந்து செய்கிற மாதிரியான சூழ்நிலை வந்ததில்லை அப்படி நினச்சிங்க அப்படின்னா அந்த வேலையை இப்போ லைக் வந்து இப்போ பேங்க்கு போய் உங்களுக்கு லாக்கர் ஒன்று ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்களே போய் இனிஷியேட் பண்ணி அது என்ன ஏதுன்னு கற்றுக்கிட்டு
அந்த மாதிரி. ஸோ புது புது விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க. ஸோ மற்றவங்களோட இது வரைக்குமே மற்றவங்களோட ஹெல்ப்பை வாங்கி தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் அந்த வேலையை பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்க மேலே நீங்கள் கொடுக்குறீங்களோ பேர்டன் அப்படின்னு ஒரு தாட் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் சிம்பிளாக ஆக்குறதுக்கான நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் இருக்குது, மெயினாக வந்து கிச்சனுக்கு. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் இந்திய பெண்கள் பார்த்திங்கன்னா, அந்த சமையலுக்கு மூணு வேளையும் சமையல் செய்கிறதுக்கு மினிமம் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது கிச்சனில் செலவழிக்கிறாங்க. இந்த ரெண்டு மணி நேரத்தை கூட நீங்கள் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணலாம். இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து சப்பாத்தி மாவு நீங்கள் கையில் தான் பிசையணும்னு கிடையாது, அதுக்கு வந்து சப்பாத்தி அந்த டோ மேக்கர் இருக்குது. அப்புறம் காய்கறிலாம் நீங்கள் பொடி பொடியாக கையில் தான் கட் பண்ணணும்னு கிடையாது, சாப்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உங்கள் வேலைகளெல்லாம் கம்மி செய்கிற மாதிரியான இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணுங்கள். சில பேர் வந்து அதெல்லாம் இல்லை எனக்கு வந்து அந்த காலத்துக்கு தான் பிடிக்கும், இப்போது மண்சட்டியில் சமைக்கிறது அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஹெல்த்தி ஹெல்த் ரிலேட்டடானது. பட் இந்த சாப் பண்ணுறது, இந்த மாவு பிசைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் ஈஸியராக ஆக்கிறதுக்காக தான் அந்த இன்வென்ஷன் எல்லாம். பட் அதை கூட சில பேர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக, அது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளோட ஹெல்த்தை வந்து பாதிக்காத மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம லைஃப்பை இன்னுமே ஈஸியராக ஆக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தான். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த நேரம் தேவையில்லாமல் நிறைய நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்கிற வேலைகளை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதில் அந்த வேலைகள் செஞ்சு வர ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு நோயாகவே இருக்குது நம்ம பெண்களுக்கு. ஸோ அதனால் உங்கள் வேலைகளை ஈஸியாக ஆக்கிக்கிற மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் தேடி தேடி பார்த்து கண்டுபிடிச்சி அதை உங்கள் லைஃப்லையும் நீங்கள் புகுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ பல வீட்டில் பிரச்சனையே இந்த பாயிண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த பெண்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க வந்து இன்னுமே கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம இவ்வளோ செய்கிறோமே யாருமே நம்மளை வந்து நீ ஏன் டல்லாக இருக்க, நீ ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிற, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே அப்படி நினைக்க தான் செய்வாங்க, ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் செஞ்சுருக்காங்களே, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு கூட புரிஞ்சிக்காத அந்த வீட்டில் ஆளுங்க இருக்காங்க அப்படின்ற போது ஏற்கனவே அவங்க உடம்பு சரியில்லாமல் உடம்பு வேதனையில் இருக்காங்க. நம்மளை யாருமே கண்டுக்க கூட மாட்டுறாங்களேன்ற மனவேதனையும் சேர்ந்துருச்சுன்னா அப்போ வரும் பிரச்சனை பார்த்திங்களா. ஸோ அந்த வீட்டில் இருக்கவங்க மேலேயும் தப்பு இருக்குது, அந்த பெண்கள் மேலேயும் தப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்து பெண்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் சொன்னால் மட்டுமே வந்து சில பேருக்கு புரியும், சில பேருக்கு பார்த்தோன்னு தெரியும். பட் பல பேருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உடம்பு சரியில்லை, என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாலே ஒளியே உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்களோட மெடிசன் அப்புறம் வந்து செக்கப் இதெல்லாம் போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடியது. என்னென்னா, வருஷம் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கு, நீங்கள் ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே வருஷம் ஒரு ஹோல் பாடி செக்கப் இல்லைனா வந்து பிபி, உங்கள் சுகர் லெவலெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து உங்கள் உடம்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்கள் ஹிஸ்ட்ரியில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ட்ரீட் பண்ணுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சொத்து தான். ஸோ நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி கண்டிப்பாக கஷ்டப்பட தான் போகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே உங்கள் லைஃப்பில் நீங்களும் அப்ளை பண்ணி உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹாப்பியான லைஃப்பை நீங்களும் லீட் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.